ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய பொட்டேட்டோ சீஸ் பால் எப்படி செய்கிறதுனாங்க பார்க்க போகிறோம். ஸோ ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க, இது செய்கிறது ரொம்பவே ஈஸி. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பொட்டேட்டோ சீஸ் பால் செய்கிறதுக்கு நான் ரெண்டு பொட்டேட்டோ நல்லா வாஷ் பண்ணிட்டு குக்கரில் வந்து ஒரு அஞ்சாறு விசில் வச்சு எடுத்துக்கிட்டேங்க. அதோட தோலெல்லாம் ரிமூவ் பண்ணி வச்சுக்கிட்டேன். நெக்ஸ்ட் ஒரு பாத்திரத்தில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் கான்ஃப்ளவர் மாவு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு ஒரு 10-15 சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். அதோட மல்லி இலை கொஞ்சமாகவும் கொஞ்சமாக பச்சை மிளகாயும் கட் பண்ணி வச்சுக்கிட்டேங்க. நெக்ஸ்ட்டு உருளைக்கிழங்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து நல்லா ஸ்மாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு இதோட வந்து கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன், கரம் மசாலா, நம்ம கட் பண்ணி வச்சுருக்க மல்லி இலை, மிளகாய் எல்லாத்தையும் போட்டுடலாம். நெக்ஸ்ட்டு இதோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய்த்தூள், உப்பு இதெல்லாம் சேர்த்துட்டு இதை நல்லா வந்து பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க. நெக்ஸ்ட் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கு வந்து இந்த மாதிரி கையில் வச்சு நல்லா வந்து ஒரு உருண்டை மணி பிடிச்சி எடுத்துக்கலாம். இதுக்கு நடுவில் வந்து கொஞ்சமாக ஸ்டஃபிங் வந்து நம்ம சீஸ் தான் வைக்க போகிறோம். இந்த மாதிரி இன்றைக்கி பார்த்திங்கன்னா அமுல் சீஸ் வாங்கியிருக்கேங்க. இதை வந்து உள்ளே வச்சு இது நல்லா வந்து நல்லா திரும்ப உருட்டி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா வந்து உருண்டை பிடிச்சி எடுத்துக்கோங்க. வெளியே வந்து சீஸ் தெரியாத அளவுக்கு உள்ளே வச்சு இந்த மாதிரி ரவுண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதே மாதிரி ஒரு 4-5 வந்து பொட்டேட்டோ சீஸ் பால் வந்து நான் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன். நெக்ஸ்ட் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சீஸ் பாலை வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல மிக்ஸ், அதாவது கார்ன்ஃப்ளவர் மிக்ஸ் இருக்குது பார்த்திங்களா, தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம்ல, இதில் வந்து சீஸ் பாலை போட்டு நல்லா வந்து டிப் பண்ணி எடுத்துக்கலாம். டிப் பண்ணதை வந்து பிரெட் க்ரம்ஸில் போட்டு நல்லா வந்து அங்கிட்டிங்கிட்டும் வந்து பிரட்டி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி ஏற்கனவே சிம்மில் வச்சு நான் வந்து லைட்டாக எண்ணெய் சூடு பண்ணி வச்சுருந்தேங்க. இப்போ நல்லா எண்ணெய் சூடானதும் நம்ம வந்து பிரெட் க்ரம்ஸில் போட்டு பரட்டி வச்சுருக்க அந்த சீஸ் பாலை வந்து லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்துட்டோம்னா நம்மளோட டேஸ்டியான பொட்டேட்டோ சீஸ் பால் வந்து ரெடி ஆயிருங்க. இந்த பிரெட் க்ரம்ஸ் பார்த்திங்கன்னா நான் வீட்லேயே தாங்க பண்ணேன். இந்த பிரெட் க்ரம்ஸ் எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு நம்ம சேனலில் ஆல்ரெடி வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ பார்க்கலன்னா பாருங்கள், டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் வந்து வீடியோட லிங்க்கு கொடுக்குறேன். ஸோ அவ்வளோதாங்க, இந்த மாதிரி சீஸ் பாலை வந்து பிரெட் க்ரம்ஸில் போட்டு பரட்டி எடுத்துட்டு இந்த மாதிரி எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்தோம்னா நம்மளோட டேஸ்டியான பொட்டேட்டோ சீஸ் பால் ரெடி ஆயிருங்க. ரொம்பவே டேஸ்டியாக இருக்குங்க, செய்கிறது ரொம்பவே ஈஸி, எல்லாருக்குமே இது ரொம்ப பிடிக்கும், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள். இது ரெண்டே பிரித்து சாப்பிடும்போது அவ்வளோ சீஸ் இருக்குது உள்ளே, சாப்பிட்றதுக்கே எம்மியாக இருந்துச்சுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இதே மாதிரி நிறையா வீடியோ பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனாலும் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்குறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.